फ्रेंड्स वीडियो को ले पोगे तक मुनादी और अनबंद रिक्वेस्ट इधर वाले को नमक चैनल सब्सक्राइब करने वाले अंगे मार्क काम सब्सक्राइब करने अंगे पक्का लगा बेल बटन ने क्लिक करने को अंगे आप तो नमक पूरे वीडियोस ला उनको नोटिफिकेशन ले बोलूं वनकम फ्रेंड्स वेलकम टू फाइव स्टार रेसिपीज इन्हीं की नमक चैनल ले कोविल स्टाइल मेलग वड़े एबडी पल्लान पाकलाम इन्द मेलग वड़े रोम्बो सुपर रोम्बो टेस्टर रुकों फ्रेंड्स वांगे एबडी पल्लान पाकलाम फर्स्ट इन्द रेसिपी की और बाउल एड़त्त कोंगे फ्रेंड्स ना இன்னைக்கு ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கறேன் சேர்த்துக்கோங்க பவுல்ல ஒரு கப் கருப்பு உளுந்துக்கு நம்ம வந்து அரை கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஊறட்டும் 2 மணி நேரத்துக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம 2 டேபிள்ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் 10 டேபிள்ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स ரொம்ப ஹெல்தியா இருக்கும் இந்த மிளகு வடை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ரொம்ப காமா சம்மியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஊறிச்சு உலந்து இப்போ நான் மிக்ஸி ஜார்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தூள் வந்து எடுக்க தேவையில்ல நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா ஹெல்தியா இருக்கும் சத்தா இருக்கும் நல்லா வந்து அரைச்சு எடுத்து வந்துருங்க இதையும் தண்ணி வந்து ஆட் பண்ண அவசியம் இல்ல நல்லா அரைச்சுக்கோங்க இப்போ நாம இது 1 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தை ஆட் பண்ணலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க फ्रेंड्स நல்லா mix பண்ணிக்கோங்க கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க நல்லா வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சென்டர்ல ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் சுட்டி எடுத்து வந்திரலாம் எண்ணெய் வந்து மீடியம்ல இருக்கட்டும் அப்பதான் வந்து உள்ள வேகும் இப்போ பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு சூப்பரான மிளகு வடை அவ்ளோதான் ரெடி ஆயிருச்சு இதோட தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் சொல்லுங்க फ्रेंड्स கண்டிப்பா அப்லோட் பண்றேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க